சிவகாசி சுத்து வட்டாரத்தில் கிடைக்கிற ஒரு ரேரான காய் இது. இதுக்குன்னு இருக்கிற பிரியர்கள் தனி. சின்ன வயசில் சாப்பிட்டு பழகிட்டு வேறு இடங்களில் வசிக்கிறப்ப திரும்ப இதை எப்போ சாப்பிட போகிறோன்னு யோசிப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பிடித்த காய் இது. மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இதில். ரெண்டு சைடும் காம்பு கிள்ளிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம். 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்குமேவும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அதலக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த காயோட பேர் வந்து அதலக்காய். இது வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போது காரத்துக்கேற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறோம். இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கணும். இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூக்கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோம். உங்களோட காரத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கழுவி எடுத்து வச்சுருக்கிற அதலக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம். இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த காய் கழுவி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியே நமக்கு போதுமானது தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அந்த ஈரப்பதத்துலேயும் அது நல்லா வெந்துடும். இதை மூடி வச்சிடலாம். நடுவில் அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. கிண்டி விடாமல் குலுக்கி விட்டோன்னா அந்த காய் வந்து வெடிக்காமல் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான காய்னால் நம்ம கிண்டி விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஒரு நாள் கழித்து கிடச்ச காய்ங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப காய் வந்து அப்படியே இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற விதை வந்து கடிக்கிறப்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ நல்லா அந்த காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணிட்டோன்னா கசப்புத்தன்மை தெரியாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பருப்பு மட்டும் வச்சு இதை வச்சு சாப்பிட்றப்ப ஆஹா வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த ஊரில் இது கிடைக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்கள் ஊரில் இந்த காய் கிடைச்சதுன்னா எந்த ஊருங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த காய் கிடைக்கிறப்ப மறக்காமல் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல மருத்துவ குணம் உள்ளது. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமா இருங்க.